ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி கத்தோலிக்க திரு அவையில் முதல் ஒலி இதழ், இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 42, 16/10/2022. தலையங்கம், தலைப்பு: ஊனத்தில் உயிர்ப்பு சக்தி. இறை ஞானத்தின் மீது அளவில்லா பற்று கொண்டுள்ள ஞான ஒலி இணைய வார ஒலி இதழின் அன்பர்களே, இறைவன் உங்களுக்கு இறை ஞானத்தின் ஆவியையும் இறை ஆற்றலையும் அருள வேண்டுமென்று உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த அரிய பணியில் எங்களை இறைவன் அதிக அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறைவனின் படைப்பில் யாரும் குறை காண முடியாது. நமது அகக்கண்களுக்கு தெரியும் குறைபாடுகள் குறைகள் அல்ல, மாறாக அவை ஆற்றலின் மறுவடிவங்கள். அவை அவற்றின் சிறப்பியல்புகளை உள்ளடக்கியவை என்பதை நாம் இறை ஞானத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஊனங்கள் கடவுளின் பார்வையில் மனித கலப்பினால் உண்டானவையாக இருந்தாலும் அவற்றை அவ்வுயிர்களுக்கு ஆகச் சிறந்த சிறப்பியல்புகளாக மாற்றி இறைவன் மறுவடிவம் தருகின்றார். அவற்றுக்குள் மறைந்திருக்கும் இறையாற்றல் நம் ஊன கண்களுக்கு தெரியாது. அவற்றை அவ்வுயிர்கள் அறிந்து கொள்ளும் சூழல்களையும் அவற்றின் வலிமையை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் இறைவனை தக்க காலத்தில் அறிமுகப்படுத்தி அவ்வுயிர்களோடு அவர் இன்னும் நெருக்கமாக வாழ்ந்து துணை செய்கின்றார் என்பதை அந்த உயிர்கள் அறிந்து கொண்டு அந்த குறைபாடுகளுக்காக அவை நன்றி கூறும் நிலையை அவரை ஏற்படுத்துகின்றார். இதை உலகமெல்லாம் உறக்கச் சொல்லும் ஒருவரைத்தான் இந்த தலையங்கத்தில் காணப்போகின்றோம். அவர் ஓர் இந்தியர். அவரின் பெயர் ஸ்பார்ஷ் ஷா. அவருக்கு வயது 19 தான். இன்று ஊனத்தில் பலமும் பலனும் உண்டு என்பதை உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றளவில் அவர் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலம் அடைந்துள்ளார். லட்சக்கணக்கான ஊனமுற்றோருக்கு தனது சொற்பொழிவுகளாலும் பாடல்களாலும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வருகின்றார். அவருக்கு அப்படி என்ன ஊனம்? தொடர்ந்து படிப்போம், உங்களுக்கே அது ஆச்சரியத்தை தரும். அவர் பிறந்தபோது குணமாக்க முடியாத ஒரு வினோத நோயோடு பிறந்தார். அந்த நோய்க்கு பெயர் ஆஸ்ட்ரோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா என்பதாகும். அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவரின் எலும்புகள் சிறு அழுத்தம் ஏற்பட்டாலும் உடையக்கூடியதாக இருக்கும். அவரோடு யாராவது அழுத்தி கை குலுக்கினால் அவரின் கை விரல்கள் உடைந்து போய்விடும் அளவுக்கு அவரின் எலும்புகள் மிக மிக பலவீனமானதாகும். சாதாரணமான குழந்தைகளைப் போல அவர் ஓட முடியாது. இதுவரை அவருக்கு 140 தடவை எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் அவரின் தண்டுவடத்திலும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அவர் சக்கர நாற்காலியில் நடமாடி வருகிறார். அவரது உடம்பில் 8 இரும்பு ராடுகளும் 22 ஸ்க்ரூக்களும் உள்ளன. அவரின் எலும்புகளில் எது எப்போது எப்படி உடையும் என்ற பதைப்பதைப்பில் அவரும் அவரின் உறவுகளும் பயத்தோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய சூழல்தான் எப்போதும் உள்ளது. இவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் கடவுள் அவருக்கு பற்பல ஆற்றல்களையும் திறமைகளையும் வழங்கியுள்ளார். அவற்றை அவர் பயன்படுத்தி உலக புகழ் பெற்று விளங்குகிறார். இந்த வெளிச்சத்தில் மக்களின் ஆதரவு ஆரவாரம் அவர்கள் தரும் உற்சாகத்தில் அவர் ஓர் உடல் ஊனமுற்றவர் என்று அவரும் உலகமும் அறியாத மறந்த அற்புதம் நடைபெறுகின்றது என்றால் இது கடவுள் செயல், நம் கண்களுக்கு அற்புதமே என்று
திருவிவிலியம் கூறுவது எவ்வளவு பெரிய உண்மை! அவர் மிகச்சிறந்த பாடகர். அவருக்கு கவர்ச்சிகரமான குரல். ராப் பாடகர், பாடலாசிரியர், சுய முன்னேற்ற ஊக்கம் தரும் பேச்சாளர், மனிதநேய பண்பாளர், கின்னஸ் சாதனையாளர், 9 முறை சிறந்த பாடகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உலகம் முழுவதும் இதுவரை 300 மேடை கச்சேரிகளை 9 நாடுகளில் உலக புகழ்பெற்ற அரங்கங்களில் நேரலையாக நடத்தியுள்ளார். இணையத்திலும் லட்சக்கணக்கானோரால் கொண்டாடப்படும் பிரபலமாக உள்ளார். 150 நாடுகளைச் சேர்ந்த 300 மில்லியன் மக்கள் அவரை பின்பற்றுகின்றார்கள். யாகு நிறுவனம் இந்தியாவின் மிகச்சிறந்த அற்புதமான குழந்தைகளில் ஒருவராக ஸ்பார்ஷ் ஷாவை தேர்ந்தெடுத்தது. உலகில் உள்ள அனைத்து சிறப்பான ரேடியோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பலமுறை பங்கெடுத்துள்ளார். உலகில் மக்கள் மத்தியில் உள்ள தனது புகழை பயன்படுத்தி இதுவரை 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சேகரித்து ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் தந்து உதவியுள்ளார். தனது உடல் ஊனம், பலவீனங்கள், நிராசைகள், தோல்விகள் போன்றவற்றால் மனமுடைந்து போகாமல் தன்னில் உள்ள பலவீனத்தை மீறி இருக்கின்ற பலங்களை விஸ்வரூபமாக்கி வெற்றி பெற்று மனதளவில் ஊனமுற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழும் ஸ்பார்ஷ் ஷா அவர்கள் உண்மையில் ஒரு விடிவெளி என்றால் அது மிகையாகாதல்லவா? அவரது வாழ்வின் லட்சியம் என்னவென்றால், உலகில் வாழும் அனைவரையும் உற்சாகப்படுத்தி சோர்ந்து போயிருக்கும் அனைத்து இதயங்களையும் தனது ஊக்கத்தால் தொட வேண்டும், அவர்களும் வெற்றி பெற முடியும் என்பதை அவர்களும் உணர் வைப்பதுதான் என்று அவர் கூறியுள்ளார். இம்பாசிபிள் என்பதை மாற்றி ஐ எம் பாசிபிள், முடியாதது என்பது எதுவும் இல்லை, மனபலம் இருந்தால் யாராலும் வெற்றி பெற முடியும் என்று அனைவரையும் நம்ப வைக்க வேண்டும் என்பதுதான் எனது வாழ்வின் லட்சியம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். அவரின் இந்த எண்ணம்தான் அவரை உலகத்தில் வெற்றி பெற வைத்தது. தனது வலிகளை மறந்து அடுத்தவர்களுக்கு நல்வழி காட்டும் அவர் நலம் பெறுக, நீடூழி வாழ்க. ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவாக நடத்திய 10 பெருந்துன்பங்களை பற்றி சிந்திப்போம். மோசேயின் 2வது அழைப்பிற்கு பிறகு அவரும் ஆரோனும் பார்வோனிடம் செல்கின்றனர். ஆண்டவர்தான் அவர்களை பார்வோனிடம் அனுப்பினார் என்பதை மெய்ப்பிக்க அவர்களிடம் அரும் செயல் ஒன்று பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டச் சொல்கிறார் ஆண்டவர். ஆரோனின் கோல் அரும் செயல் செய்வதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. கடவுளின் கட்டளைக்கேற்ப ஆரோன் தனது கையில் உள்ள கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டறிகிறார். அது பாம்பாக மாறுகிறது. எகிப்து நாட்டில் பாம்பு ஒரு அறிவுள்ள மந்திர சக்தி வாய்ந்த படைப்பாக கருதப்பட்டது. கீழையே எகிப்தின் காக்கும் தேவதையாக கருதப்பட்ட வாட்செட் ஒரு பாம்பின் வடிவில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது பார்வோனின் வல்லமையை வெளிப்படுத்தும் சின்னமாகவும் இருந்தது. மேலும் தெய்வங்களின் பகைவனான ஆபோபில் என்ற தீய சக்திகளின் பிரதிநிதியாக விளங்கிய ஆற்றலும் ஒரு பாம்பின் வடிவில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. எனவே எகிப்திய எண்ணங்களில் பாம்பு மற்ற எல்லா படைப்புகளையும் விட அச்சுறுத்தும் ஒன்றாக இருந்தது. ஆரோனின் கையில் இருந்த கோல் பாம்பாக மாறியதைக் கண்டதும் பார்வோன் வியப்படையவில்லை. எகிப்தின் அரண்மனையில் வாழ்கின்ற ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் வரவழைக்கின்றான். இவர்கள் மந்திரவாதிகள், மந்திர தந்திரங்களை கையாள்வதில் வல்லுநர்கள். அவர்களும் மந்திர சக்தியால் தங்கள் கைகளில் இருந்த கோல்களை பாம்புகளாக மாற்றுகிறார்கள். ஆனால் ஆரோனின் கோல் அவர்களின் கோல்களை விழுங்கிவிட்டது என்ற குறிப்பு ஆரோனின் அரும் செயலின் மேன்மையையும் வல்லமையையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது. அத்தோடு கூட எகிப்தின் மீது இஸ்ரேல் மக்கள் மேற்கொள்ள இருக்கின்ற வெற்றியை முன்னுரைப்பதாகவும் உள்ளது. மோசேயும் ஆரோனும் நடத்திய இந்த அரும் செயல் பார்வோனின் மனத்தை மாற்றவில்லை, மாறாக கடினப்படுத்துகிறது.
மோசேயையும் ஆரோனையும் கருவிகளாக கொண்டு ஆண்டவர் பார்வோனுக்கு எதிராக தொடர்ந்து போராடுகிறார். தண்ணீர், இரத்தமயமாதல், தவளைகள், கொசுக்கள், ஈக்கள், கால்நடைகள் சாவு, கொப்புளங்கள், கல்மலை, வெட்டுக்கிளிகள், காரிருள் மற்றும் தலைமகன் சாவு என 10 பெருந்துன்பங்களை எகிப்தியர் மேல் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த 10 பெருந்துன்பங்களையும் விடுதலை பயணம் பிரிவு 7:14 முதல் விடுதலை பயணம் பிரிவு 11 இறைச்சொற்றொடர் 10 வரை உள்ள பகுதி ஆராயும் போது அவற்றில் பல ஒற்றுமைகளை நாம் பார்க்க முடிகிறது. முக்கியமாக அவைகளின் கட்டமைப்பு, வார்த்தை பிரயோகங்கள், நோக்கம் அனைத்துமே ஒன்று போல் உள்ளன. தொடர்ந்து பயன்படுத்தப்படும் இந்த கூறுகள், இந்த பெருந்துன்பங்களை பற்றிய உரைநடை எகிப்து நாட்டில் இவைகளை கண்டு அனுபவித்தவர்களுடைய சாட்சியங்களாக இருக்க முடியாது. மாறாக செயற்கைத்தனமாக உருவாக்கப்பட்ட இலக்கிய படைப்புகளாக, மனித விடுதலைக்கான கடவுளின் போராட்டத்தை குறிப்பதற்காக படைக்கப்பட்ட படைப்புகளாக தெரிகின்றன. அடிமைத்தனத்தை தொடர்ந்து கடைபிடிக்க விரும்பிய மனிதர்களை கொண்ட ஒரு கூட்டத்தோடு நடத்திய போராட்டத்தை இவை மையமாக கொண்டுள்ளது. விடுதலை பயணம் நூலில் வருகின்ற இந்த 10 பெருந்துன்பங்கள் பற்றிய பாடங்களை படிக்கும்போது, கடவுளின் விருப்பத்தை, கட்டளைகளை பார்வோன் மன்னன் கேட்டான், அவற்றை புரிந்து கொண்டான் என்பது தெளிவாகிறது. கடவுளின் திட்டத்தோடு அவனுடைய கொள்கைகளை இணைத்துச் செல்ல எல்லாவிதமான வாய்ப்புகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. ஆனால் தீமை அவனை விடவில்லை, தன் பிடியில் அவனை இறுக்குகிறது. பார்வோன் மன்னனின் தளராத கடின இதயம் மனித விடுதலைக்கான கடவுளின் அர்ப்பணத்திற்கு இணையாக உள்ளது. எனவேதான் போராட்டம் கடுமையானதாகிறது, காலமும் விரயமாகிறது என்பதை இக்கதைகள் உணர்த்துகின்றன. பார்வோனுக்கும் எகிப்தியர்களுக்கும் எதிராக நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் வருகின்ற 10 பெருந்துன்பங்களில் 8 பெருந்துன்பங்கள், தண்ணீர் இரத்தமயமாகல், தவளைகள், ஈக்கள், கால்நடைகள் சாவு, கல்மலை, வெட்டுக்கிளிகள், காரிருள் மற்றும் இறுதியாக வருகின்ற எகிப்தியர்களின் தலைமகன் சாவு ஆகியவை யாவே மரபு ஆசிரியர்களிடமிருந்து வருகின்றன. இந்த பாடங்களில் காணப்படுகின்ற சில சிறப்பு கூறுகள்தான் இவை யாவே மரபு ஆசிரியர்களால் எழுதப்பட்டுள்ளன என்பதை கணிக்க உதவுகிறது. யாவே மரபிலிருந்து வருகின்ற இந்த 8 பெருந்துன்பங்களிலும் வருகின்ற பாடங்கள் யாவே கடவுளுக்கும் மோசேக்கும் இடையிலும், மோசேக்கும் பார்வோன் மன்னனுக்கும் இடையிலும் உரையாடல்களை கொண்டதாக உள்ளன. குறிப்பாக பெரும்பாலும் அவை கீழ்காணும் கட்டமைப்பை கொண்டுள்ளன. முதலாவதாக, ஆண்டவர் மோசேயை பார்வோனிடம் அனுப்பி உரையாடச் சொல்கிறார். அந்த உரையாடல் பெரும்பாலும் ஆண்டவர் கூறுகிறார் என்ற சொற்றொடருடன் ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக, மோசே வழியாக பார்வோனிடம் ஆண்டவர் கூறுகின்ற இறைவார்த்தை, எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு என்ற கட்டளையை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த கட்டளைக்கு பார்வோன் அடிபணியாவிட்டால் பெருந்துன்பம் ஒன்று அறிவிப்பதாக அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, பார்வோன் கீழ்ப்படிய மறுக்கிறான், எனவே ஆண்டவர் பெருந்துன்பத்தை அனுப்புகிறார். பெருந்துன்பத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் கூறப்படுகின்றன. நான்காவது, பெருந்துன்பத்தின் விளைவாக பார்வோன் மன்னன் மோசேயை அழைத்து பேசத் தொடங்குகிறான். மோசே ஆண்டவரிடம் மன்றாடி துன்பத்திலிருந்து எகிப்தியர்களை விடுவித்தால் ஆண்டவர் கூறியபடி இஸ்ரேல் மக்களை போக விடுவதாக போக்கு காட்டுகிறான். ஐந்தாவது, மோசே ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்ய பெருந்துன்பத்திலிருந்து எகிப்தியர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆறாவதாக, பெருந்துன்பங்களினால் வந்த கேடு அகற்றப்பட்டவுடன் பார்வோன் மன்னனின் இதயம் கடினமாகிறது. பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை என்ற செய்தியுடன் யாவே மரபு ஆசிரியர் ஒவ்வொரு பெருந்துன்பத்தையும் பற்றிய செய்திகளை நிறைவு செய்கின்றார். இது அடுத்த பெருந்துன்பத்தை பற்றிய கதையை ஆரம்பிப்பதற்கு ஏதுவாகவும் உள்ளது. இந்த பாடங்களில் யாவே மரபு ஆசிரியர் மோசேயை ஒரு இறைவாக்கினராக சித்தரிக்கிறார் எனலாம். மோசேயின் செயல்களுக்கும் பிற்கால இறைவாக்கினர்களின் செயல்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மோசே பிற்கால இறைவாக்கினர்களைப் போல ஆண்டவர் கூறுகிறார் என்ற முன்னறிவிப்புடன் தான் ஆண்டவருடைய கட்டளைகளை பார்வோன் மன்னனுக்கு கூறுகின்றார். பெருந்துன்பம் தொடங்குவதற்கு முன்பே அவற்றை அறிவிப்பதும், ஆண்டவரோடு மன்றாடி பெருந்துன்பம் அறையச் செய்வதும் இறைவாக்கினர்களின் கூறுகளை கொண்டதாக உள்ளன. உதாரணமாக, 1 அரசர்
பிரிவு 13:1-6, பிரிவு 17:17-24, பிரிவு 20:13-21, எசாயா பிரிவு 7:18-25, பிரிவு 8:5-8, ஆமோஸ் பிரிவு 7:1-3, எரேமியா பிரிவு 14:1-9, 19:22 ஆகியவற்றை கூறலாம். பொதுவான கட்டமைப்பு மற்றும் மோசேயின் செயல்பாடுகளைத் தவிர மேலும் இரண்டு முக்கிய கருத்துக்களை யாவே மரபிலிருந்து வரும் பாடங்களில் நாம் காண முடிகிறது. முதலாவது கருத்தாக வருவது யாவே யார் என அறிந்து கொள்வது. முதல் முதலாக மோசே பார்வோனை சந்தித்து ஆண்டவருடைய கட்டளைகளை கூறிய போது பார்வோன் மன்னன் கூறுகின்ற பதிலில் இந்த கருத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. பார்வோன் மன்னன் தன்னுடைய பதிலில், யார் அந்த ஆண்டவர், அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும், அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்கிறான். தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பெருந்துன்பங்கள் வழியாக யாவே யார் என்பது பார்வோனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. யாவே மரபிலிருந்து வருகின்ற இரண்டாவது கருத்து, யாவே ஆண்டவர் இஸ்ரேலரையும் எகிப்தியரையும் வேறுபடுத்தி பார்த்தார் என்பதாகும். பெருந்துன்பங்கள் எகிப்தியரை மட்டுமே பாதித்தன. இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடங்களில் அவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இந்த இரண்டு கருத்துக்களும் பல இடங்களில் வந்தாலும் எல்லா பெருந்துன்பங்களை பற்றிய பாடங்களிலும் இவை இல்லை என கூறலாம். 8 பெருந்துன்பங்களை பற்றிய பதிவுகள் யாவே மரபு ஆசிரியரிடமிருந்து வருகின்றன என பார்த்தோம். மீதமுள்ள 2 பெருந்துன்பங்களும், அதாவது கொசுக்கள் மற்றும் கொப்புளங்கள், குருக்கள் மரபு ஆசிரியரிடமிருந்து வருகின்றன. யாவே மரபிலிருந்து வருகின்ற பெருந்துன்பங்களை பற்றிய உரைநடை சிறப்பு இயல்புகளைப் போலவே குருக்கள் மரபிலிருந்து வரும் பெருந்துன்பங்களை பற்றிய உரைநடையும் தனி சிறப்பு இயல்புகளை கொண்டதாக உள்ளன. இந்த 2 கதைகளிலும் கீழ்காணும் கட்டமைப்பை காணலாம். கடவுள் மோசேயிடம் எகிப்திற்கு எதிராக செயல்பட கூறுகிறார். அவருடைய செயல்களினால் பெருந்துன்பம் உருவாகும். கடவுளின் கட்டளைகளை மோசே நிறைவேற்றுகிறார். அதன் விளைவாக பெருந்துன்பம் எகிப்தின் மீது வருகிறது. எகிப்திய மந்திரவாதிகளை பற்றிய குறிப்புகளை இந்த 2 பெருந்துன்பங்களை பற்றிய பாடங்களிலும் நாம் பார்க்கிறோம். மேலும் பார்வோன் மன்னனின் இதயம் கடினப்படுத்தப்படுகிறது. எனவே அவன் கடவுளின் குரலை கேட்பதில்லை. அதுவே அடுத்த பெருந்துன்பம் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறது. எகிப்திய மந்திரவாதிகள் குருக்கள் மரபிலிருந்து வருகின்ற பெருந்துன்பங்களை பற்றிய உரைநடையில் மட்டுமே தோன்றுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைப் போலவே ஆரோன் கதாபாத்திரமும் யாவே மரபிலிருந்து வரும் கதைகளில் அவ்வப்போது தோன்றினாலும் குருக்கள் மரபிலிருந்து வரும் கதைகளில்தான் முக்கிய இடம் பெறுகிறார். குருக்கள் மரபு ஆசிரியரை பொறுத்தவரை மோசே அல்லது ஆரோனின் செயல்களால் பெருந்துன்பங்கள் ஏற்படுவதாக கூறுகிறார். ஆனால் யாவே மரபிலோ அவை கடவுளிடமிருந்து நேரடியாக வருவதாக காட்டப்படுகிறது. யாவே மரபிலிருந்து வருகின்ற சில கதைகளில் குருக்கள் மரபு ஆசிரியரின் கைவண்ணம் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக ஆரோனின் செயல்பாடுகள், எகிப்திய மந்திரவாதிகளின் பிரசன்னம், மேலும் பார்வோன் மன்னன் இதயம் கடினமாக்கப்படல், ஆண்டவர் சொன்னபடி அவன் அவர்களுக்கு செபிசாய்க்கவில்லை என்பவற்றை கூறலாம். மேலும் பெருந்துன்பங்களை பற்றிய பாடங்களின் தொடக்க உரையிலும், பிரிவு 7 இறைச்சொற்றொடர்கள் 1-7 முடிய, முடிவுரையிலும் பிரிவு 11 இறைச்சொற்றொடர்கள் 9-10 முடிய குருக்கள் மரபு ஆசிரியரின் தாக்கம் உள்ளது. இந்த பாடங்களில் யாவே கடவுள் இந்த பெருந்துன்பங்களை எதற்காக செய்தார் என்ற கேள்விக்கு விடை ஆசிரியரின் புரிந்து கொள்தலின்படி கொடுக்கப்பட்டுள்ளது. பார்வோன் மன்னன் செவிசாய்க்க மாட்டான் என்பது கடவுளுக்கு முன்பே தெரியும். ஆனாலும் ஆண்டவரின் அருஞ்செயல்கள் எகிப்து நாட்டில் பெருகிடவே இவைகளை செய்கிறார். அடுத்த காணொளியில் பெருந்துன்பங்களின் பின்னணியில் உள்ள இறையியலையும் அவை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களையும் நாம் சிந்திக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். திருவழிபாடு ஆண்டு 3 பொது காலம் 29வது வாரம் ஞாயிறு. முதல் வாசகம் விடுதலை பயணம் பிரிவு 17
உட்பிரிவு 8-13 வரை. மோசே தன் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். பதிலுரை பாடல் திருப்பாடல் 121. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். 2 2 திமேத்தேயு பிரிவு 3 உட்பிரிவு 14 பிரிவு 4 உட்பிரிவு 2 வரை. இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. நற்செய்தி லூக்கா 18 பிரிவு உட்பிரிவு 1-8 வரை. அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 18 உட்பிரிவு 1-8 வரை. அக்காலத்தில் அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையெனில் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிடமகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரமே, திருவிவிலியம் போர் செய்வதை ஆதரிப்பதில்லை, அமைதியையே சொல்லித்தருகிறது, செய்விக்கிறது. ஆனாலும் விவிலியத்தில் போர் நிகழ்வுகள் இல்லாமல் இல்லை. யாவே கடவுளை இஸ்ரவேலர் அவர்களது வல்லமை மிகுந்த போராளியாக உருவகப்படுத்தி பார்த்தார்கள். காரணம், அவர்கள் கடவுளை அவர்களது வல்லமையாகவே பார்த்தார்கள். அவர்களுக்காக வல்லமையோடு செயல்படுபவராக புரிந்து வைத்திருந்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் அமலேக்கியர் என்ற ஒரு மக்கள் கூட்டம் முன்வைக்கப்படுகிறது. இஸ்ராயேலின் 12 குலத்தவருள் ஒருவரான எப்ரேயிம் குலத்திற்கு நெருங்கிய உறவினர்கள் இவர்கள். அப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த இஸ்ராயேலின் தீவிர எதிரிகளாக செயல்பட்டார்கள். செங்கடலை கடந்து இஸ்ராயேலர் மீட்கப்பட்ட நேரத்தில் அமலேக்கியர் இஸ்ரவேலரின் பின்புறம் இருந்து வந்து இஸ்ரவேலரை தாக்கினர். எனவேதான் இஸ்ரவேலர் அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டியதாயிற்று. இப்படி பகைமை பாராட்டி தங்கள் பலத்தை காட்ட முனைந்த அமலேக்கியரை யாவே கடவுள் அடியோடு அழிக்க வேண்டியதாயிற்று. இப்படி இஸ்ரவேலின் கடவுளை பற்றி பழைய ஏற்பாட்டு விடுதலை பயண நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தாம் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேலருக்காக அவர்கள் அவரை நோக்கி அழைக்கிற பொழுது, ஒரு போராளியாக, போர் வீரராக, அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவராக, உடனே பதில் தரக்கூடியவராக, வல்லமையோடு அவர்களை தாங்கிச் செல்பவராக இந்த முதல் வாசகம் யாவே கடவுளை எடுத்து வைக்கிறது. நமது அவசரத்தில், ஆபத்தில், தேவையில் நாம் இறைவனிடம் கேட்கும்போது வெறுமனே கேட்பதில்லை, அவரை வேண்டி கேட்கிறோம். இப்படி இறைவேண்டல் செய்கிற போது, செபம் செய்கிற பொழுது 3 சிறப்பு செயல்கள் நடைபெறுகிறது. 1, யாரிடம் கேட்கிறோமோ அவர் தவறாமல் நம் வேண்டுதலுக்கு செவிமடுக்கிறார். 2, நம் வேண்டுதல்களை கேட்டு அவர் செயல்படுகிறார். 3, கேட்கிற நாம் கேட்பதை பெற்றுக்கொள்கிறோம். மோயிசனின் இறை வேண்டலும் ஜோசுவாவின் போர் செயலும் ஒன்றாகவே நடைபெறுகிறது. வல்லமை வெளிப்படுகிறது. தொடர்ந்த இறை வேண்டல்,
தொடர்ந்த போர் செயல் முயற்சி இவை இரண்டும் தொடர்ந்து வெற்றியை தருகிறது. மோசேயின் இறைவேண்டல் யோசுவாவையும் இஸ்ராயலரையும் வல்லமைப்படுத்துகிறது. இப்படி கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டவும், அவர் முன் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கவும் இந்த முதல் வாசகமும் அதைத் தொடர்ந்து வருகிற இன்றைய லூக்கா நற்செய்தியும் நம்மை அழைக்கிறது. மனம் தளராமலும் எப்பொழுதும் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கமாக நேர்மையற்ற நடுவனும் நாதியற்ற கைம்பெண்ணும் பற்றிய உவமையை இயேசு சொன்னதாக நற்செய்தியாளர் லூக்கா இந்த நற்செய்தி பகுதியிலே ஒரு முன் குறிப்பை தருகிறார். ஒரு நடுவன் அந்த நகருக்கே நடுவன் போல, கடவுளுக்கு அஞ்சாதவன், மக்களையும் மதியாதவன், அதிக ஆளுகை அதிகாரம் கொண்டவனாகவும் அஞ்சாதவனாகவும் மதியாதவனுமான இந்த பொல்லாத நேர்மையற்ற நடுவனிடம் சமூக பாதுகாப்பை தனக்கு உறுதிப்படுத்தும் கணவனை இழந்த நாதியற்ற நிலையிலிருந்த ஒரு கைம்பெண் தன் எதிரியை தண்டித்து தமக்கு நீதி வழங்குமாறு நீதி கேட்டு போராடுகிறாள். நேர்மையற்ற நடுவனிடம் நேர்மையாளியான கைம்பெண் தனக்கு நீதி கேட்கிறாள். விடாபிடியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். தனக்கு தன் வழக்கை விசாரித்து நீதி வழங்கப் போகிறவன் அல்லது வழங்க வேண்டியவன் நேர்மையற்றவனாகவும் பொல்லாதவனாகவும் இருந்தாலும், நான் நேர்மையானவன், கடவுளின் பார்வையில் என் நேர்மை வீணாகாது என்கிற பிடிப்பான உணர்வில் விடாபிடியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். தொல்லையின் பொருட்டும், இல்லையெனில் என் உயிரை வாங்கிவிடுவாள் என்ற ஒருவித அச்சத்தின் பொருட்டும், நான் இவளுக்கு நீதி வழங்குவேன் என முடிவெடுக்கிறான் அந்த நடுவன். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களது குரலுக்கு செவிமடுப்பார், அவர்களுக்கு நீதி வழங்குவார் என்பதை கேள்வி கேட்பது போல் சொல் அணி செய்து உறுதியிட்டு கூறுகிறார் நற்செய்தியாளர் லூக்கா. தாம் தொடக்கத்தில் சொன்ன மனம் தளராமலும் எப்பொழுதும் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்ற தனது முன்னுரைக்கு, அப்படிப்பட்ட இறைவேண்டலுக்கு செவிமடுத்து செயல்படுபவராக கடவுள் இருக்கிறார் என முடிவுரை தருகிறார் லூக்கா. நிச்சயம் தருவார், அதையும் உடனே தருவார் என உறுதிபட சொல்லுகிறார். நமக்கு கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை சொல்ல ஆரம்பித்து, நாம் கடவுளுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லது இருக்கிறோம் என நம்மை சிந்திக்க அழைக்கிறார். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியிலே நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்லி நமது மனநிலையையும் இறை நம்பிக்கையையும் பரிசோதித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் நம்பும் கடவுள் நமது முழு நம்பிக்கைக்குரியவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை நம்புவதில் நமது நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது இறை வேண்டலில் இந்த நம்பிக்கையும் விடாபிடியான உறுதிப்பாடும் வெளிப்படுகிறதா? ஆண்டவனின் வல்லமையை அனுபவிக்க இனியும் நாம் செய்ய வேண்டியது என்ன? நமது நம்பிக்கையை காண்பாரோ, தன் நம்பிக்கை தவறாத, நம்பினோரை கைவிடாத நம் கடவுள் நமக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? நம்பிக்கையோடும் மனம் தளராத விடாபிடியான பிடிவாதத்தோடும் ஆண்டவரை அணுகுவோம். நம்மால் முடியாததை, நம்மால் இயலாததை, நமக்கு தெரியாததை அவர் செய்விப்பார், தெரிவிப்பார். ஆமென். பொது காலத்தின் 29 ஞாயிறு. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 8-13 வரை. இரண்டாம் வாசகம் புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14-42 வரை.
நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1-8 வரை. திருப்பலி முன்னுரை. நற்செய்தியை அறிவித்து சான்று பகரும் சமுதாயமாக வாழவும், விடாமுயற்சியுடனும் தளராத மன உறுதியுடனும் ஜெபித்து வாழவும் மரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 29 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடமைக்காக ஜெபிக்காமலும் கடனுக்காக ஜெபிக்காமலும் மனமொன்றி உணர்வு பூர்வமாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய தினத்தை மறைப்பரப்பு ஞாயிறாக கொண்டாடவும் திரு அவை நம்மை அழைக்கிறது. நம் வாழ்வும் ஜபமும் ஒத்துப்போகிறதா? இறைவன் எல்லாம் வல்லவர், அவரால் எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? நம் குடும்பங்களில் அன்றாடம் குடும்ப ஜபம் நடக்கிறதா என்ற கேள்விகளை எழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய வழிபாடு. இறைவனின் அன்பை, அவரது இரக்கத்தை, அவரது மன்னிப்பை, அனைத்திற்கு மேலாக அவரது மீட்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் இறை வார்த்தையின் தூதுவர்களாக, இறை வார்த்தையின் பணியாளர்களாக வாழ வேண்டும் என்பதையும், ஆண்டவரிடம் நாம் மனம் தளராது தொடர்ந்து இறை வேண்டல் செய்யும்போது அவர் நமக்கு செவிசாய்த்து நலன்களால் நம்மை நிறைவு செய்வார் என்பதையும் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு எடுத்துரைக்கிறது. ஜெபம் என்பது மனித உறவை வளர்க்கும் ஓர் உன்னதமான கலை. இறைவன் முன்னிலையில் வாழ்வின் அர்த்தத்தை தேடுவதே ஜெபம். நம்முடைய ஜெபம் நம்மை இறைவனோடு ஒன்றிணைக்க செய்கின்றது என்ற உணர்வோடும் தளராத மனதோடும் ஜெபிப்பது நம்முடைய கடமை என்ற உறுதியோடும் நம்பிக்கையோடும் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். முதல் வாசக முன்னுரை. யோசுவா கீழே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி அமலேக்கியருக்கு எதிராக போர் புரிகிறார். மோசே மேலே மலை உச்சியில் இஸ்ரேல் மக்களின் வெற்றிக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார். மோசேயின் மனம் தளராத ஜெபம் இஸ்ரேலருக்கு வெற்றி தேடித்தந்தது என்பதை விளக்குகின்றது இன்றைய வாசகம். ஜெபத்தின் வல்லமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. தூய பவுலடியார் தன் அன்பு மகன் திமோத்தேயுவுக்கு இறை வார்த்தை குறித்து அறிவுரை கூறுவது இன்றைய இரண்டாம் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. மறை நூலை கற்பது மட்டுமல்ல, கற்றபடி வாழ்வதும் வாழ்வது மட்டுமல்ல, அதை பிறருக்கு அறிவிக்கவும் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு கருத்தில் கொண்டு வாழ்வோம். நம்பிக்கை மன்றாட்டுகள். நீதியும் நேர்மையும் நிறைந்த இறைவா, இறை வார்த்தையை அறிவிக்க அதன்படி மக்களை வழிநடத்தி இறை அரசை இம்மண்ணில் வளரச் செய்ய தம்மையே அர்ப்பணித்துக் கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் உமது அருளையும் ஆசியையும் பாதுகாப்பையும் தாரும். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திருப்பணியை திறம்பட செய்ய அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். எம் கால் இடராதபடி கண் விழித்து காக்கின்ற இறைவா, இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியர் மீது காலையில் இருந்து மாலை வரை சளைக்காது போர் தொடுத்து வெற்றி கண்டது போல, எம் ஆன்ம எதிரியாகிய சாத்தானோடு தொடர்ந்து போராடவும்
மனம் தளராது தொடர்ந்து ஜெபித்து சோதனைகளை வெல்லவும் எங்களுக்கு தேவையான மன உறுதியினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் கருவில் இருக்கும்போதே பெயர் சொல்லி அழைக்கும் தேவா, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரவும் உம் அழைப்பை ஏற்று நீர் விட்டு சென்ற உம் திருப்பணியினை தொடர்ந்து ஆற்றிடவும் குடும்பத்தில் ஒருவரை மறைப்பணிக்கு மகிழ்வுடன் அர்ப்பணிக்கும் மனப்பக்குவத்தை நாங்கள் பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகத்தையும் அதில் வாழும் ஜீவராசிகளையும் படைத்து காத்து வரும் அன்பு இறைவா, நாட்டை ஆள்வோரை நிறைவாக ஆசீர்வதியும், அவர்கள் நாட்டின் வளத்திலும் மக்கள் நலனிலும் அக்கறை கொண்டோராய் தன்னிடம் உள்ள அனைத்து அதிகாரங்களை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தி நேர்மையுடன் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏச்சியே கிருட்டின பிள்ளை இயற்றிய ரச்சனிய மனோகரம். மெய்மையாக விளங்கிடும் தெய்வனி எழதில்லையே, ஐயனே உன் அடைக்கலம் கைவிடாதென்னை காப்பாயே. உண்மை தன்மையுடன் எழுந்தருளியுள்ள இறைவன் நீவீரே, மேன்மை தன்மையுடையவரே, நான் உம்மால் காக்கப்பட வேண்டியவன், என்னை கைவிடாமல் காத்து உம் அருள் ஒளியில் உயிக்க வேண்டியது உம் கடமையன்றோ. அகில உலக திரு அவை செய்திகள் வழங்குவது விபிஆர் கோவை. 1535 புனித ஏஞ்சலா மெரிசியால் நிறுவப்பட்ட பெண்களுக்கான கற்பித்தல் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு பாப்பரசர் கடந்த செப்டம்பர் 21 அன்று தனது நற்செய்தியை வழங்கினார். உங்களின் அழகு உள்ளழகு அதனை உலகத்தில் ஒளிரவிடுங்கள். அது உலகத்தின் செயற்கை அழகை விட மேலானது. இயேசு தனது அன்பான செயல்களால் தன் அழகை காட்டினார். அத்தகைய அன்பின் வெளிப்பாட்டிற்காக அது தன்னை தன் கைகளை அழுக்குப்படுத்திக்கவும் தயாராக இருக்கும். இன்றைய நாகரிக அழகு இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் ஒவ்வாத ஒன்று. அவற்றை இளைஞர்கள் தவிர்த்து உங்களின் அன்பான அழகை உலகுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். 1962 உருவாக்கப்பட்ட தாமஸ் அக்வினாஸ் சகோதரத்துவம் என்ற அமைப்பைச் சேர்ந்த குழுவினரை கடந்த செப்டம்பர் 30 என்று பாப்பரசர் சந்தித்தார். கல்வி பணி என்பது ஒரு ஆன்மீக இரக்கச் செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறையிறக்கத்தின் பணியாளர்களாகவும் மறைபரப்பு பணியாளர்களாகவும் இருந்து கலாச்சாரம் இளைஞர்கள் குடும்பங்களின் மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வடக்கு எத்தியோப்பியாவில் தொடர் குண்டுமழையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொலைத்தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதால் குண்டுவெடிப்பினால் எத்தனை பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிய முடியாததாய் இருப்பதாக எத்தியோப்பிய கத்தோலிக்க திரு அவை செய்தி கூறுகிறது. அச்சுறுத்தல் காரணமாக இச்செய்திகளுக்கு யாரும் பொறுப்பேற்க தயங்குகின்றார்கள். பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு எத்தகைய உதவியும் கிடைக்காதவாறு அனைத்து வழிகளும் மூடப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் வாழ்வாதாரங்களின்றி பெரிதும் வாடுகின்றார்கள். நமது அண்டை நாடான இலங்கை தற்போது பொருளாதாரம் மற்றும் சமூக அரசியல் நெருக்கடியில் தவிக்கின்ற இத்தருணத்தில் இலங்கை கத்தோலிக்க திரு அவையினரின் பங்களிப்பு குறித்து பேசுவதற்காக கடந்த அக்டோபர் 2 அன்று குருநகலா மறை மாவட்டத்தின் ஆயரும் இலங்கையின் ஆயர்கள் பேரவையின் தலைவருமான ஹெரல்டு அந்தனி ஃபெரேரா அவர்களும் இலங்கை ஜனாதிபதியுடன்
வடமேற்கு மாகாணத்தின் தலைநகரான குருநகலாவில் உள்ள ஆயுர்வலத்தில் சந்தித்து பேசினார்கள். அதில் இலங்கையின் இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான வழிகள் குறித்தும் அதற்கு இலங்கை கத்தோலிக்க திரு அவையின் பங்களிப்பு செயல்பாடுகள் குறித்தும், குறிப்பாக கிறிஸ்துவர்களின் பொது நன்மை, உண்மை, நீதிக்கான பங்களிப்பு பற்றியும் விவாதித்தார்கள். அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு இருவரும் அளித்த பேட்டியில் இலங்கை தேசத்தின் நலன், மக்களின் வாழ்வாதாரம், அதற்கான ஒவ்வொருவரின் பங்களிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடல் மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்றும் அவர்கள் கூறினார்கள். திருப்பலி வாசகங்கள். பொதுக்காலம் 29 வாரம் 16-10-22 முதல் 23-10-20-22 முடிய பொதுக்காலம் 29 ஞாயிறு 16-10-20-22 புத்தகம் விடுதலை பயணம் அதிகாரம் 17 வசனங்கள் 8-13 வரை திமோத்தேயு எழுதிய 2 திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 14 மற்றும் அதிகாரம் 4 வசனம் 2 லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 1-8 வரை 17-10-20-22 திங்கட்கிழமை அந்தியோக்கு இஞ்ஞாசியார் விழா. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2 அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 13-21 வரை 18-10-20-22 செவ்வாய்க்கிழமை நற்செய்தியாளர் புனித லூக்கா திருவிழா. திமோத்தேயு எழுதிய 2 திருமுகம் அதிகாரம் 4 வசனங்கள் 10-17 வரை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1-9 வரை 19-10-20-22 புதன்கிழமை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனங்கள் 2-12 வரை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 39-48 வரை 20-10-20-22 வியாழக்கிழமை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3 அதிகாரம் வசனங்கள் 14-21 வரை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 49-53 வரை 21-10-20-22 வெள்ளிக்கிழமை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 வசனங்கள் 1-6 வரை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 54-59 வரை 22-10-20-22 சனிக்கிழமை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 வசனங்கள் 7-16 வரை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 1-9 வரை 23-10-20-22 பொதுக்காலம் 30 ஞாயிறு புத்தகம் சீராக் ஆகமம் அதிகாரம் 35 வசனங்கள் 12-14 வரை மற்றும் 16-18 வரை திமோத்தேயு 2 புத்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 6-8 வரை மற்றும் 16-18 வரை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 9-14 வரை குறள் 15 கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. குறள் விளக்கம். பொய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். சிந்தனை. தேவையான நேரத்தில் பெய்யும் போது மழையை போற்றுகிறோம். அறுவடை நேரத்தில் மழை அதிகம் பெய்தால் விளைந்த பயிர்கள் அழிந்து விடுகின்றன. அச்சமயத்தில் மழையை தூற்றுகிறோம். கோடையில் மழை பெய்தால் வறண்ட நிலங்கள் சிரிக்கும்.
அளவுக்கு அதிகமாக மழைக்காலங்களில் மழை பெய்தால் வெள்ளம் கரை புரண்டோடி தொல்லை ஏற்படுத்தும். நீராற்றல் மின்சாரம் தயாரிக்க உதவும். ஆற்றங்கரை அளவில்லா வெள்ளம் நீரின் ஆற்றங்கரை அளவில்லா வெள்ள நீரின் ஆற்றல் மக்களை அடித்து செல்லும் போது அது துயரத்தை விளைவிக்கிறது. தொடர்ந்து மழை பெய்தால் எரிச்சல் அடைகின்றோம். மழை காரணமாக விடுமுறையெனில் மகிழ்கின்றோம். கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது மழை காரணமாக தடைபட்டால் மழை வேண்டாம் என மன்றாடுகின்றோம். டாண்டலஸ் என்கின்ற மன்னன் ஜூபிடர் மற்றும் இதர தேவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தான். அவர்கள் விருந்து நடக்கும் போதெல்லாம் அவனை அனுமதித்தார்கள். அவனும் ஒரு முறை அவர்களை தன் வீட்டிற்கு விருந்துண்ணு அழைத்தான். அவர்களுக்கு தெய்வீக சக்தியை அறியும் பொருட்டு அவர்களுடைய தெய்வீக சக்தியை அறியும் பொருட்டு அதை பரிசோதிக்கும் ஆசையில் தன்னுடைய மகனின் மாமிசத்தையே விருந்தில் மிருக மாமிசம் போல் பரிமாறினான். தேவர்கள் வெகுண்டார்கள். அவன் மகனை உயிர்ப்பித்தார்கள். டாண்டலஸ் கொல்லப்பட்டான். பாதாள உலகிற்கு மரணத்திற்கு பிறகு அனுப்பப்பட்ட அவனை டாட்டரஸ் வசம் அனுப்பினார்கள். அதீதமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் டாட்டரஸ் வசமே அனுப்பப்படுவார்கள். டாண்டலஸ் நிரந்தர விரக்தியுடன் கழுத்து வரை நிற்கும் தண்ணீரில் நிறுத்தப்பட்டான். அவனுக்கு தாகம் எடுக்கும். குடிக்க குனிந்தால் நீர்மட்டம் கீழே செல்லும். பக்கத்திலேயே காய்த்து குலுங்கும் மரங்கள் இருக்கும். பறிக்க கையை நீட்டினால் அவை விலகி செல்லும். எனவே அருகில் ஆசையை தூண்டும் கனியும் நீரும் கனிந்திருந்தாலும் பசி தணியாமல் இருக்க அவனுக்கு தண்டனை. அளவுக்கு அதிகமான கடல் நீர் இருந்தும் அதனால் பயனில்லை. நன்னீரின் பயனே அதிகம். தன்னை சுற்றி நீர் இருந்தும் தன் தாகத்தை தணிக்க இயலாது என்றால் அதனால் பயனில்லை என்பதனை மேலே கூறப்பட்ட நிகழ்வு நன்கு விளக்குகிறது. ஆனால் நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு. வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு. இணைச்சட்டம் 11:11. நீர் இருந்தால் அந்த இடம் செழுமையாயிருக்கும். செழுமை இறைவனின் ஆசிர்வாதத்தை குறிக்கும் சொல். அளவுக்கு மீறும் போது அது அழிவை தருகிறது. அவ்வப்போது பூமியை நிராகரிக்கும் மழை ஒருபோதும் மழையை நிராகரித்ததில்லை பூமி என்கிறார் கவிஞர் தாமிரா. அழிவிற்கும் ஆக்கத்திற்கும் ஊற்றான மழைக்காக வேண்டுவோம். மழை நீரை சேகரிப்போம், பாதுகாப்போம், பயன்படுத்துவோம்.